அருணன், என்ன டிஎம்கே எடுத்த ஸ்டாண்ட் கரெக்ட் தானா? கூட்டத்தொடர் முழுவதையுமே புறக்கணிச்சிருக்கிறாங்க. இல்ல, அதிமுக சகோதரி சிவசங்கரி திமுக காரங்களை பார்த்து, அதே போல காங்கிரஸ் முஸ்லீம் அவங்க எல்லாருமே வெளிநடப்பு, எல்லாரும் சபைக்கு வாங்க, சபைக்கு வந்து விவாதம் பண்ணலாம் அப்படி என்று ரொம்ப அன்போடு அழைக்கிறாங்க. ஆனா இங்க இந்த டிவி விவாத மன்றத்திலேயே நம்ம திமுக பிரதி சரவணன் அவங்க பேச விட மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசும்போது நாங்க பூரா அமைதியா கேட்டோம். ஆனா திமுக காரர் பேசினா ஒரு நிமிஷம் தான் அவர் தொடர்ந்து பேசியிருப்பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க எந்த மாதிரி அவங்க தலையிட்டாங்க. நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எங்க ஒரு தொலைக்காட்சி விவாத மன்றத்திலேயே இந்த பாட்டு கொடுத்துறாங்களே. உண்மையில நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். திமுக எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், அதே போல முஸ்லீம் லீக் எம்எல்ஏ அங்க போய் சபையில இருந்துகிட்டே, எதுக்கு நல்லவேளை சிவசங்கரி சட்டப்பேரவையில இல்லைன்னு வரத சந்தோஷப்படுறீங்களா? இல்ல இல்ல, அந்த மாதிரி அவங்கள விட இது நிறைய பேர் அங்க இருக்காங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க என்ன பாடு கொடுப்பாங்கிறத இது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஆகவே அவங்க ஏதோ சொல்றாங்க, ஆனா சட்டமன்ற நடப்பு வேற ஒண்ணு. ஆனாலும் அதையும் மீறித்தான் அவங்க வந்து வெளிநடப்பு பண்ணுவாங்க, பழையபடி உள்ள போவாங்க, அப்படித்தான் நடந்துச்சு இது வரைக்கும். இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்பு ஒன்னு சொல்லணும் அதிமுக சகோதரிக்கு, ஏங்க வெளிநடப்பு செய்யறதே பாவமாங்க அப்படின்னா அதிமுக எது கட்சியா இருந்தது இல்ல, அப்பெல்லாம் வெளிநடப்பே செய்யலையா? என்னுடைய நினைவு சரியா இருக்கும் பட்சத்துல ஜெயலலிதா அம்மையா சபைக்கே போகாம இருந்தாங்களா இல்லையா? நான் சபைக்கே வரமாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படிதான் எனக்கு ஞாபகம். ரொம்ப காலமா போகாமல்லாம் இருந்திருக்காங்க. நான் என்ன, அதாவது அதுவும் ஒரு வகையான புரொட்டஸ்ட், ஒரு எதிர்ப்பு. அது அங்கீகரிக்கப்பட்ட ஜனநாயக எதிர்ப்பு. வெளிநடப்பு செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வெளிநடப்பு செய்து அது வெளியில வந்து சொல்லி பழையபடி உள்ள போவதும் ஒரு எதிர்ப்பு. இல்ல, அது எப்போதாவது பண்ணா பரவாயில்ல, எப்போதும் பண்ணாதானே விமர்சனத்திற்குள்ளாது. அது காரணம் இருக்கு, ஒரு தொடரையே புறக்கணிப்பதும் மரபு. இது ரெண்டுமே நிறைய வேறு நிறைய கட்சிகள் கடந்த காலத்துல பண்ணிருக்காங்க, அதையும் செய்யக்கூடாது. அது ஒண்ணு ஜனநாயக விரோதம் அல்ல. ரெண்டாவது, மூன்றாவது அம்சம் வந்து என்னன்னா, இந்த ஆட்சிக்கு இருக்கிற காலம் இன்னும் 3 மாசம் தான். இது கடைசி பட்ஜெட். இந்த தொடர் இதுல போய் இவங்களோட உட்கார்ந்து கொஞ்சம் மூச்சை விடுறதுக்கு பதிலா, தொண்ட தண்ணியை வத்துறதுக்கு பதிலா, தேர்தல் இருக்கிற காரணத்தினால் மக்கள் மன்றத்துக்கு போவோங்கிற ஒரு முடிவை திமுக தலைமை எடுத்திருக்கு. அது அவங்களுடைய உரிமை. அதை போய் என்ன ஏதுன்னு கேள்வி செய்யவோ கிட்ட செய்யவோ யாருக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிறேன். ஒன்று. ரெண்டாவது அம்சம், அவர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சகோதரி எங்க எப்படியாப்பட்ட கவர்னர் உதவியை கொடுத்துருக்கோம், இதெல்லாம் எப்படிப்பா? நீங்க கூட சொன்னீங்க கவர்னர் வந்து பாராட்டி இருக்காரு அரசுன்னு. கவர்னர் உரை என்பது அரசு தயாரித்து தருகிற உரை. அந்த உரையில் அரசும் இது பாராட்டுதுக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம், அரசு தன்னைத்தானே பாராட்டி கொண்டதா அர்த்தம். நான் எல்லா அரசுகளையும் சொல்றேன், அது ஏற இவங்கதான் எழுதி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஆனா என்ன செய்வாங்கன்னா, சில அரசுகள் மத்திய அரசோடு உரண்டல் வரும், அந்த விஷயத்தை அதுல குறிப்பிடுவாங்க, அதையும் படிக்க வைப்பாங்க. யார? மத்திய அரசின் பிரதிநிதியாகிய ஆளுநர். அங்கதான் அதனுடைய ஒரு அருமையான அரசியல் சாதுரியம் உண்டு. இப்படி பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி உங்களுடைய உரையை தயார் பண்ணி வெறும் புகழா இருக்கேன், நான் அதுக்குள்ள ரைட்டா தப்பானுக்குள்ள போகல, அதுக்குள்ள ஒரு வரி, எங்களுடைய அரசு இந்த 70 விடுதலைக்காக தீர்மானம் போட்டது, ஆண்டுகள் 2 ஓடி போச்சு, ஆனாலும் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை, ஆனால் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு ஒரு வரி எழுதி வச்சானுங்க. கவர்னர் கூட விமர்சனம் பண்ண வேணாங்க, இது முக்கியமான அம்சம். அது அதை அவரை வாசிக்க வச்சிருந்தா உண்மையிலேயே அது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த ஆட்சிக்கு இருந்திருக்கோம். இங்கே எழுதல, அந்த அளவுக்கு பயந்து போய் கிடக்குறீங்க. மோடி அரசுக்கும் அவருடைய பிரதிநிதியாகிய ஆளுநருக்கும் அடங்கி போய் கிடக்கிறது இந்த அதிமுக அரசு. அதான் ஆளுநர் உரையில இல்லைன்னா என்ன, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கோ நாளை மறுநாளோ வறுமை ஏன் பொறுமை இல்லையான்னு கேக்குறாங்க. ஆமா, எவ்வளவு பொறுமை. ரெண்டு, எங்க ஒரு அரசாங்கம் தீர்மானம் போடுதுங்க, இது அரசாங்கத்துக்கு பிரச்சனைங்க. உங்களுக்காக நாங்க எதிர்கட்சிகள் போராடுறோம். இப்ப 7.5% பத்தி சொன்னாங்க, கம்முன்னு கிடந்தாங்க. 7.5% ஏன் ஆளுநர் கையெழுத்து போடல என்று கேட்டு முதல்ல போராடினது மார்க்சிஸ்ட் கட்சியாளுடைய தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில அங்க முற்றுகை போராட்டம். அதே போல திமுக தலைவர் அப்புறம் அவர் கடிதம் எழுதினாரு, போராடுவோம்னு சொன்னாரு, அதுக்கு தானே பதில் வந்துச்சு.
அதுல நாலு வார காலம் ஆகும்னாரு. அப்புறம் தானே நீங்க ஆணை போட்டீங்க. அதுக்கு அப்புறம் தானே மசோதால கையெழுத்து போட்டா இவ்வளவு வரலாறு மறந்துட முடியுமா? இந்த அரசு உருவாக்குன மசோதாவுக்கு நாங்க போராடி ஆளுநர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறது. இதுதானுங்க இந்த நாட்டில் நடக்குது. இதை பத்தி பேசணும்னா இது மக்களுக்கு போதா தெரியும். மூன்றாவது நான்காவது ஒரு முக்கியமான அம்சம், 49 பக்க ஆளுநர் உரை, 48 பக்கமா, அதுல 39 அம்சங்கள் அப்படி என்று சகோதரி பெருமையா சொன்னாங்க. இத பத்தி நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு என்னுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்த கவர்னர் உரை பத்தி ஒரு விரிவான தெளிவான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கூட இப்ப பேச போறது இல்ல. அதெல்லாம் நீங்க எதிர்கட்சி திமுக அணியில இருக்கீங்க அப்படித்தான் பேசுவீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவரை போய் இப்ப அடிக்கடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட அமைச்சர்கள் போய் பார்த்திருக்காரு. ரெண்டு மூணு தினங்கள் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காருங்க. இந்த ஆளுநர் உரை பற்றி அவர் என்ன சொல்றாரு? அழகா இந்த ஆளுநர் உரையில அரசுக்கு பாராட்டு இருக்கு. நான் சொன்னேன் பாருங்க, அது நைட்டா சொல்றேன். ஆமா, இது அரசு எழுதிதான் அதுல பாராட்டு இருக்கத்தான் செய்யும். அது எனக்கு புரியுது. ரைட்டியா, இதுதான் முதல் பத்தி அறிக்கையில. அடுத்த பத்தி என்ன தெரியுமா? ஆளுநர் உரை என்றால் என்ன என்று அவர் விளக்கம் சொல்லி இலக்கணம் சொல்லி உங்களுக்கு புத்தி புகட்டுறாரு. என்னன்னா, ஆளுநர் உரை என்பது வரும் காலத்தில் இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதற்கான முன்னோட்டம், அதற்கான தாங்கள் என்ன திட்டத்தோடு இருக்கிறோம் என்பதை அறிவிப்பு செய்ய வேண்டும், அதற்கான கோடி காண்பிக்க வேண்டும் குறைந்தபட்சம். அப்படி ஒரு அறிவிப்பு கூட இல்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும் குறிப்பிட்டிருக்காரு, ஒன்றை தவிர, அதாவது தொலைபேசி மூலமா குறை சொல்லலாம்னு அதை குறிப்பிட்டு அவர் சொல்ற. அதை தவிர எந்த ஒரு புதிய அறிவிப்பும் இல்லாத பெரும் ஏமாற்றம் தருகிற ஆளுநர் உரை சொல்லியிருக்கிறது யார் தெரியுமா? அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர். இந்த உரையை பத்தி பேசுறதுக்கு அங்க போகணுமாங்க, அந்த சட்டமன்றத்துக்கு.